ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் ரோஜா செடி தான் இப்போ நட்டு வைக்க போகிறேன். ரோஜா செடிகளும் அழகாக இருக்க பாருங்கள். இது ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. இந்த ரோஜா பூச்செடி வந்து ரேட்டு 50 ரூபா. நான் பார்த்தீங்கன்னா பழந்தொண்டி வச்சுருக்கேன் பாருங்கள், நட்டு வைக்க போகிறேன். நம்ம தான் மொத்தம் 3 செடி வாங்கினோம். இந்த ரோஜா செடி 50 ரூபா சொன்னாங்க. டிசம்பர் பூ வந்து 35 ரூபா சொன்னாங்க. செம்பருத்தி பூ செடி வாங்க அதுவும் 35 ரூபா சொன்னாங்க. மொத்தம் 3 செடி வாங்கியிருந்தேன். அதுலேயும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், செடி கம்மி ரேட்டில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரேட் சொல்லலை. அதனால் இந்த வீட்டில் சொல்லிக்காமல் சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பழந்தி உள்ளே வச்சுட்டேன். அந்த காரை பிச்சுட்டு தான் வைக்கணும். காரை மட்டும் பிச்சுட்டு அந்த மண்ணோட சேர்ந்தபடி பழந்தோண்டி தான் வைக்கணும். வச்சு மூடிடணும். லூஸாக மண்ணை போட்டு மூட்டணும். ரொம்ப டைட்டாக போட்டு போட்டக்கூடாது. டைட்டாக போட அந்தமாதிரி மூடினா சில செடி வளராமல் போயிடும். ஏன்னா மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி நல்லா வந்து புதைச்சி வைக்கணும். அந்த வேறு மலையாள மாதிரி மண்ணை பார்த்திங்கன்னா நாற்று மண் லைட்டாக போட்டு வைக்கிறேன். ஏன்னா நாற்று மண் வந்து ரோஜா செடி ரொம்பவே நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பூ நிறைய வைக்கணும்னா நீங்கள் வந்து டீ காய்ச்சல் இருக்குது பார்த்தீங்களா, டீ தூள், அப்புறம் முட்டை வேக வச்சு தண்ணி, முட்டைத்தோல், பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் தோல்லாத நீங்கள் செடிக்கு போட்டுட்டு வந்துட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பூ நிறைய வைக்கும், பூ நிறைய காய்க்கும். அந்த செடி நல்லா சூப்பராக வந்துடும். நான் நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சு மண்ணை போட்டு மூட்டி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நான் நினைப்பேன் நீங்கள் வந்து ரோஜா பூச்செடி வளர்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பழங்கள்லாம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வடிக்கடிக்கிட்டு ஊற்றலாம். ஒரு டைம் இருந்ததுன்னா டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே பழத்தை வச்சு பீஸாக வெட்டி நீங்கள் செடி கடையில் போட்டு பொச்சு வைக்கலாம். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள். பாய், அதுவே பார்க்கலாம்.